வணக்கம் மாப்ள. ஸோ போன எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஏபியோட பில்டிங் எப்படி வெடிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம்ல. ஸோ இந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயபிளில் வந்து பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வரான் யார் மைக்கில். ஸோ எதுக்காக ஓடி வரான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சரி வாங்க என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்க, இப்போ நம்ம மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு வர வேண்டிய இடத்துக்கு. எங்கே வந்திருக்கான் அப்படின்னா சோலமன் இருக்கான்ல அவனோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். ஸோ இங்கே உள்ளே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படின்னு சொல்கிறான். உள்ளே யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெவினுமே மோலியும் உட்காந்துருக்காங்க. ஏ நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னதுக்கு மைக்கேல் வாப்பா வா உனக்கு தாப்பா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு ங்கிறான். ஹே சோலமனுங்க நீங்கள் என்ன அவன் வீட்டிலே பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு மைக்கேல் நீ என்னோட பிரதர் மாதிரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெவின் சொல்கிறான். சரி சோலமன் எங்கே அதை முதல்ல சொல்லுங்கன்னதுக்கு சோலமனா அந்த பயபிளில் படம் எடுக்கிறாங்கிற பேரில் ஏகப்பட்ட லோன் வாங்கி படம் எடுத்தாச்சு. இப்போ அந்த லோனை திருப்பி கட்டினா தான் படத்தை ரிலீஸ் பண்ண விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயபிளில் டெவின் சொல்கிறான். இவனுக்கு தூக்கி வாரி போடுறது ஐயோ படம் எடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணணுங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கேலுக்கு ஒரு பெரிய ஆசை. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் சோலமனை வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணால் நம்ம அதாவது லோன் வாங்கி ஏதோ இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கானாமா. பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் வாங்கி படம் எடுத்திருக்கான்ல அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகணும்னா இவங்களுக்கான காசை திருப்பி கட்டணுமாம்மா. ஸோ அந்த பணத்தெல்லாம் திருப்பி கட்டினா தான் நான் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பெரிய குண்டாக தூக்கி போடுறான். ஸோ மைக்கேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை கேட்டோன்னே அடைக்குது. ஸோ இதுதான் நிறையா ப்ரொடியூசர் பாருங்கள் சோலமன் வந்துட்டான் பாருங்கள். டே இவங்களெல்லாம் கண்டுக்காத இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காசு பிடுங்கிறதுக்காக வந்துட்டுருக்காங்க படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்கடா மைக்கேல் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் கிட்டத்தட்ட அந்த ரீல் பெட்டி பாருங்கள் கையில் இருக்குது பாருங்கள் அந்த படம் எடுத்த ரீல் பெட்டி. அந்த ரீல் பெட்டியை வந்து பார்த்தீங்கன்னா குடுறா அந்த ரீல் பெட்டியை கொடு பணத்தை திருப்பி கொடுத்தா தான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெவின் சொல்கிறான். ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா பயபிளில் அந்த மோலி இருக்கால அந்த மோலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீல் பெட்டியை வந்து பிடிங்கிடுவான்னு நினைக்கிறேன். கொடுங்க அந்த ரீல் பெட்டியை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். சோலமன் இருந்துட்டு ஐயோ நாங்கள் இந்த இதில் தாம்மா படத்தை எடுத்து வச்சுருக்கோம் இதையும் கொடுத்துட்டோன்னா எப்படிமா படத்தை ரிலீஸ் பண்ணுறது அதெல்லாம் உங்கள் பிரச்சனை பணத்தை திருப்பி கொடுத்துட்டு நீங்கள் படத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோலி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ உடனே பார்த்தோன்னா டெவின் இருந்துட்டு ஆமாம் தம்பி நீங்கள் கேஸ் போட்டால் கூட நாங்கள் தான் ஜெயிப்போம் ஏன்னா பணம் வாங்கினது நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு என்ன வேணால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி டெவினும் சொல்லிடுறான். ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா சோலமனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ஓகேங்க இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டே நீங்கள்லாம் அந்த யோகா மாஸ்டர் அவன் பேச்சை கேட்டு ஆடுறீங்கடா அவன் மட்டும் வந்தான்னு வச்சுக்கோவே ஏன்னா அவன் நமஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். நமஸ்தேன்னு சொன்ன உடனே அவனுக்கு அந்த மாதிரி சந்தேகம் வந்துருச்சு யோகா டீச்சர் வேலையாக தான் இருக்கும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க பார்ப்போம். ஓகேங்க, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோலிக்கிட்ட போய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த அதுக்கு பேர்னா ரீல் பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரணும். ஸோ அந்த யோகா டீச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம டெவின் இருக்கான்ல நமஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான் சோலமன் நமஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டானா. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஓ நமஸ்தேன்னு சொல்கிறான்னா அது கண்டிப்பாக அந்த யோகா டீச்சர் வேலை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க கைஸ் இப்போ நாம் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காங்க மோலி. ஏர்போர்ட்டில் போயிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீல் பெட்டி தூக்கிட்டு போயிருக்காங்க. சரி வாங்க நாமளும் ஏர்போர்ட் போயிட்டு அவகிட்ட இருந்து அதை வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே வண்டி விட்டாங்க பாருங்கள் ஃப்ளைட் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஒக்காமக்காங்க பாருங்கள். ஸோ வெறித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன்லாம் காட்டி மாஸ்க் காட்டுறானுங்க. சரி ஓகே கைஸ் இப்போ அவளை துரத்திட்டே தான் போயிட்டுருக்கேன். என்ன போய்கிட்டே இருக்கா இன்னும் நிற்க மாட்டேங்கிறா. ஓகே ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஏர்போர்ட்லேயே நடு ரோட்டுக்கெலாம் வந்தாச்சு. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அவள் துரத்திட்டே தான் இருக்கான். பிரேக்கிங் நியூஸே போட்டானுங்க கைஸ். ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒரு கார் போய்ட்டுருக்குது. அந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து படுவேகமாக போயிட்டுருக்கு ஏர்போர்ட் ரன்வேயில் அப்படின்னு சொல்லிட்டு இது நியூஸ் போடுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கோம். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் காட்டிகிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்க, ஸோ இன்னுமாடா துரத்துற அடப்பாவி படுபாவிப்பாயில் இன்னும் துரத்துறாங்க. ஸோ இன்னும் அந்த ஒரு பொண்ணை பிடிங்கி வாங்குறதுக்கு தெரியல. ஓகேங்க, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோலி இருந்துட்டு அந்த ரீல் பெட்டி எடுத்துகிட்டு போகிறா. ஐயோ கொலகாரன் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஸோ பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயபிளை நில்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயபிளையும் போகிறான். அங்கே பாருங்கள் நம்ம பயபிளோட வேகத்தை மட்டும் பாருங்கள். ஏன்னா மைக்கேல் நீ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுவியாடா அங்கே அவள் பாருங்கள் அதோட ஃபாஸ்ட்டாக ஓடுறா. ஐயோ மைக்கேலுக்கு அதுக்குள்ளே மூச்சு வாங்கிடுச்சா. ஓகே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ் இப்போ நம்ம மைக்கேல் வந்து பார்த்திங்கன்னா என்னடா பண்ண போகிற மைக்கேல் எப்படியாவது கண்டுபிடிச்சி அந்த ரீல் பெட்டியை மட்டும் வாங்கிடுறான். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கேஸ் வேறு ஆயிடுச்சு. ஸோ அந்த போலீஸ் கேஸை வேறு வச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வாங்காமல் போகிறதா கிடையாது. போடு நெத்தியில் கண்டிப்பாக இன்றைக்கி அதை வாங்காமல் போகிறது கிடையவே கிடையாது. இன்றைக்கி வாங்கிட்டு தான் அந்த ரீல் பெட்டியை தூக்கியாமல் போகிறதே கிடையாது. ஓகே எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தெரியலையே அந்த பொண்ணு சாரி மோலி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தெரில. அவனா போலீஸ் கேஸ் வேறு ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவளை கண்டு வேற பிடிக்க முடியல. சரி வாங்க முதல் போலீஸ்லேருந்து தப்பிப்போம் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே இருக்கானே காட்டுவாங்க. சரி வாங்க போலீஸ்லேருந்து தப்பிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். Okay guys, போன எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால மோலியை வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியல. அவ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீல் பெட்டி தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டா. சோ அத வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷன் முடிஞ்சு போச்சு. அந்த மிஷன் பிடிக்க முடியாமையே போயிருச்சு நம்மளால. சோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கேல் இப்ப எங்க வந்திருக்கானா லெஸ்டர் கிட்ட தான் வந்திருக்கான். சோ லெஸ்டர் கிட்ட வந்து இந்த FIB பில்டிங்கை வெடிக்க வைக்கணும்ல, இத பத்தி பேசறதுக்காக தான் வந்திருக்கான். சரி வாங்க FIB பில்டிங்கை என்ன பண்றாங்க அப்படினு சொல்லிட்டு பாப்போம். ஓகேங்க, சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. வந்து இப்போ நம்ம பயபுள்ள கிட்ட போகிறோம், லெஸ்டர் கிட்ட போகிறோம். டே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு லெஸ்டர் இருந்துட்டு ஏதோ ஒரு ட்ரே மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே பாம்பெலாம் வச்சுருக்கா. ஓ FIB பில்டிங்கை வெடிக்க வைக்கிறதுக்காக பாம்பெலாம் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு ஆமாப்பா இதெல்லாம் வேறு லெவலில் வெடிக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெஸ்டரும் சொல்கிறான். சரி ஓகே, ஸோ நம்ம இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அமுச்சு விட்டுறோம். ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயபுள்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை மாட்டுறக்காக போயிட்டான். ஸோ குயிக்காக வந்து ட்ரெவரையும் ஃப்ராங்க்லினையும் கூப்பிட்றா, சீக்கிரமாக மிஷனை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெஸ்டர் சொல்ல அவனும் ட்ரெஸ் மாட்டிட்டு வந்துட்டான். பாருங்க வெறித்தனமாக இருக்குங்க. ஸோ இந்த பாம்பு வெடிக்க வைக்கிறவங்களோட ட்ரெஸ் மாதிரியே தான் இருக்குது, கொஞ்சம் நல்லா தான் இருக்குங்க. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோலெல்லாம் எடுத்துகிட்டு போய் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பெட்ரோலாக அது ஆமாம் பெட்ரோல் மாதிரி தான் தெரியுது. சரி இருங்க பார்ப்போம். இல்லைங்க பெட்ரோலே இல்லையே, அது பெட்ரோலை ஆமாங்க பெட்ரோல் தாங்க. பாருங்கள் ஃபுல்லாக ஊற்றுறாங்க, ஊற்றிட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற பெட்ரோலை ஊற்றுறீங்க. சரி இருங்க, டெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த வீட்டிலே வாடா டெஸ்ட் பண்ணுவீங்க, வேறு என்னவா இருக்கும். சரி விடுங்க பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி எது சூஸ் பண்ணுறியோ எது உனக்கு பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணி அதே மாதிரி ட்ரவரையும் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி அவன் ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா சரக்கடிச்சிட்டு இருக்கிறான். அப்படி சரக்கடிச்சிட்டு இருந்தானா சீக்கிரம் செத்துருவான், சீக்கிரம் ட்ரவரையும் கூப்பிட்டு ஃப்ராங்க்லினையும் கூப்பிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓகேங்க, ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம FIB பில்டிங்குக்கு போகணும். இங்கே எதுக்கு ஊற்றுனானுங்கன்னு சொல்லிட்டு தெரியலையே, எதுக்கு ஊற்றிருப்பானுங்க, சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்குற ஊற்றிருப்பானுங்களோ சொல்லிட்டு தெரில. இருங்க பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம FIB பில்டிங்குக்கு தான் போக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் போய் பாம்பு வைக்க போகிறோம்னு நினைக்கிறேன். சரி வாங்க அங்கே போனதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம FIB பில்டிங்க்கு வந்தாச்சு. சரி வாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு FIB பில்டிங்க்கு வந்தாச்சு. ஸோ இந்த பில்டிங்கே அவன் வந்து ப்ளூ பிரிண்ட் வாங்கிட்டு போனான். இந்த பில்டிங் மாதிரி தெரியலையே, ஸோ இது ஏதோ புது பில்டிங் மாதிரி தெரியுது. சரி வாங்க என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம ஃப்ராங்க்லின் இருந்துட்டு போன எபிசோடில் வந்து ப்ளூ பிரிண்ட் வாங்கிட்டு போவான், ஞாபகம் இருக்கா? அது எந்த பில்டிங்குன்னு சொல்லிட்டு தெரில. அது வந்து பார்த்திங்கன்னா கட்டடம் கட்டிகிட்டு இருந்தாங்க. இது நல்லா இருக்குது பார்க்க. சரி இருங்க. ஓகேங்க, ஸோ இப்போ பார்த்தோன்னா எதையோ காடு மாதிரி காட்டுறான். காட்டினோடனே அவங்க விட்டுடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் விட்டுட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம பயபுள்ள உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து லிஃப்ட் ஏறி மேலே போவான். மேலே போய்ட்டு நம்ம FIBயை கண்டுபிடிச்சி FIBக்கிட்டே போக போகிறான் என்னன்னு சொல்லிட்டு தெரில. ஸோ மேபி வந்து பார்த்தோன்னா பாம்பை போய் ஃபிக்ஸ் பண்ணுறக்கா கூட இருக்கலாம். அவன் கண்டுபிடிச்ச பாம்பை கூட எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறக்கா கூட இருக்கலாம். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம லிஃப்ட் ஏறிட்டோம். இதாங்க FIB பில்டிங் இவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் போன எபிசோடில் ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் போய்ட்டு எதையோ திருடிட்டு வரதுக்காக போனான்ல, ப்ளூ பிரிண்ட் திருடுறதுக்காக. அப்போ அந்த FIB பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் கட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே இதாகிடுச்சா, அதுக்குள்ளே சூப்பராக எல்லாம் கட்டியாச்சா. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாப் இருக்கிற திருடணும். ஓ இந்த மாப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ண போகிறோமா தெரியலையே. மெயின்டெனன்ஸ் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பை எடுத்துக்கிட்டான். ஓகே ஆஃபீஸ் ஃப்ளோருக்கு போக சொல்கிறாங்க. ஓ இந்த மாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோலை ஊற்றி அப்படியே மாப்பில் துடைக்கிற மாதிரி இந்த பெட்ரோலை ஃபுல்லாக துடைச்சி விட்டுறது. ஓ புரிஞ்சிச்சுங்க. ஸோ இதுதான் பிளான் போல். அதாங்க அந்த வீட்டில் கூட ஊற்றி பார்த்தாங்கல்ல, அந்த வீட்டில் கூட ஒரு பெட்ரோலை ஊற்றி பார்த்தாங்கல்ல, அந்த பெட்ரோலை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே மாப் எடுத்து அப்படியே துடைச்சி விட்ருவாங்களான்னு நினைக்கிறேன். சரி இருங்க பார்ப்போம். ஓகேங்க, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாப்பை வச்சு இதை க்ளீன் பண்ணுமாம்மா. ஓகே க்ளீனர் வேலைக்கு போட்டிங்களாடா மைக்கில். ஸோ இதெல்லாம் ட்ரெவரோ ஃப்ராங்க்லினோ பண்ண சொல்லியிருக்கலாம், நம்ம மைக்கில் ஏன்டா பண்ண சொல்கிறீங்க. ஓகேங்க, ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தொழிலும் நல்லது, எந்த தொழிலுமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பில்லைன்னு சொல்லிட்டு நம்ம மைக்கில் செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறான். ஓகே இந்த மாதிரி நல்ல மனசு எல்லாருக்குமே இருந்துட்டோம்னா இந்த நாடு நல்லாயிருக்கும். ஓகேங்க, ஸோ என்னத்தங்க பண்ணுறான், என்னத்தை பண்ணுறான் இப்போ, எது க்ளீன் பண்ணிகிட்ருக்கான் இந்த பில்டிங்க்கு வந்து எது க்ளீன் பண்ணிட்டுருக்கான். ஓகே, ஸோ பாம்பு வைக்கிறதுக்கு தாங்க வந்திருக்கான். க்ளீனர் மாதிரி வேஷம் போட்டு பாம்பு வைக்கிறதுக்கு தான் வந்திருக்கான். ஓகேங்க, ஏதோ ஒரு லாக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பை ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. சரி வாங்க எங்கே லாக்கர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அங்கே பாம்பை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஐயோ உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட ஆளுங்க கைஸ். நான் கூட உள்ளே யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன், பட் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கர் ஓப்பனில் இருக்குது. இங்கே பாம்பை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ பாம்பை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட் எடுத்துகிட்டு கிளம்பிடலாமா. ஓகே இந்த பாம்பாடா ஃபுல்லாக வெடிக்கும் அடப்பாவிகளா. ஓகே மறுபடியும் க்ளீனிங் வேலை தான் பண்ணிகிட்ருக்கான். சரி விடுங்க, ஸோ இப்போ க்ளீனிங் வேலையை முடிச்சுட்டு அதான் பாம்பு வச்சாச்சே, க்ளீனிங் வேலை பண்ணால் என்ன பண்ணாட்டி என்ன. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சா. முடிஞ்சோடனே பார்த்தா தலைவர் கிளம்பிட்டார். ஸோ கிளம்பி போயிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறான்னு பார்க்கலாமா. ஓகே, கோ டு த நெக்ஸ்ட் ரூம். மொத்தம் ஏகப்பட்ட பாம்பு எடுத்து வச்சு வந்துருக்கானாட்டிருக்கு. அதில் ஒவ்வொரு ரூமாக போயிட்டு பாம்பை ஃபிக்ஸ் பண்ணுவான். இதாங்க பிளானு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் யாருமே இல்லையாட்டிருக்கு. ஸோ இங்கே தான் பாம் வந்து பார்த்தனா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மாப் எடுத்து கொஞ்சம் நேரம் துடைக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா அவங்களே சொல்லுவாங்க பாம் எங்கள் இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே வச்சிடலாம். எதுக்காக அப்படின்னா நம்ம மைக்கில் வந்து பார்த்தோன்னா ஒரு நோட்டை விடணும்ல, எங்கே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நோட்டை விட்டுறதுக்காக தான் இந்த மாப் எடுத்து அப்படியே க்ளீன் பண்ணுற மாதிரி போவேன். எந்த இடத்துல வைக்கிறதுக்கு தோணுதோ அந்த இடத்துல வச்சுட்டு வந்துடும், அவ்வளோதான். ஓகேங்க, இப்போ நம்ம மைக்கில் வந்து பார்த்தோன்னா மாப் எடுத்து துடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்படியே முன்னாடி போகிறான். மாப் எடுத்து துடைக்கணுன்ட்டுலாம் இல்லை, லைட்டாக முன்னாடி போனாவே போதுங்க, அவங்களே சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பக்கெட் மாப் வந்து டர்ட்டியாக இருக்காமல் இதை போய் பக்கெட்டில் நினச்சிட்டு வரணும் மாமா. ஓகே, நினச்சிட்டு வந்தாச்சு. அடுத்து என்னடா சொல்ல வரீங்க? டேய், இப்படி வேலைக்காரனாக மாற்றி வச்சிட்டிங்களேடா பாம்பு வைக்க வந்தவனே. ஓகேங்க, ஸோ எந்த இடத்துல பாம்பை வைக்கணும்னு சொல்லிட்டு தெரியலையே, அதை சொல்லிட்டிங்கன்னா பிரச்சனை முடிஞ்சுது. அதை சொல்ல மாட்டேங்கிறானுங்க. எங்கடா வைக்கிறதுண்ணா பாம்பை? டேய் தம்பி, என்னங்க இவன்? ஓகே தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே மாட்டேங்கிறாரு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பை தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன், பட் எந்த இடத்துல பாம்பு வைக்கணும்னு சொல்லவே மாட்டேங்கிறானுங்க கைஸ் இவனுங்கெல்லாம். ஓகே, ஸோ இன்னொரு ரூம் இருக்குது, இந்த ரூமுக்குள்ளே போகணுமோ? ஏன்டா இப்படி இழுத்தடிக்கிறீங்க டைமை? நானே சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா, சீக்கிரம் இந்த கேமை முடிக்கலான்னு பார்த்தா இழுத்தடிக்க வைக்கிறானுங்க டைமை. சரி இருங்க, நாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துப்போம். ஓகேங்க, மறுபடியும் மாப் எடுத்துகிட்டு துடைக்க வச்சுட்டு எங்கே போய் துடைக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இந்த பாம்பு அடுத்தது எங்கே வைக்கிறது? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எனக்கு பார்த்துட்ருக்கவங்களாம் எரிச்சலாகிடுவானுங்கடா, அட தம்பிகளா. ஓகே, ஸோ இப்போ நம்ம பயப்புள்ள மறுபடியும் வந்து மாப் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். ஏன்டா நான் பேசுகிறது ஃபாஸ்ட்டாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படி ஃபாஸ்ட்டாக பேசுகிறதுக்கும் வழி இல்லை, ஏன்னா ஸ்லோவாக போகுது. ஸோ அடுத்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமில் பிளான் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் இங்கே எங்கே இருக்குது? ஓகே கைஸ், ஸோ ஃபாஸ்ட்டாக அப்படியே கடன்னு பேசிட்டு போகலான்னு பார்த்தா இந்த கேம் ஃபாஸ்ட்டாக நான் மூவ் ஆகணும்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் என்னால் ஸ்பீடாக பேச முடியும். ஓகேங்க, ஸோ இங்கே தான் ரெஸ்ட் ரூம் இருக்காட்டிருக்கு. இங்கே கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாம்பை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே எங்கடா ஃபிக்ஸ் பண்ணுவேன்? ஓகே கைஸ், இங்கே ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மூச்சா போயிட்டுருக்கான், இவனை கண்டுக்க வேணாம் விடுங்க. ஓகே, இங்கே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாம்பை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓ, பின்னாடி சைடில் வைக்கிறான். இதெல்லாம் பார்த்தாவே தெரிஞ்சுருங்க, யாராவது பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ரூமுக்கு போகணும். நெக்ஸ்ட் ரூமுக்கு போய்ட்டு அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல பாம்பை ஃபிக்ஸ் பண்ணணும். மொத்தம் எத்தனை இடத்துல பாம்பை ஃபிக்ஸ் பண்ணணும் தான் தெரியல. ஓகே, ஸோ ஓகே, 2 இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்த 3வது இடம். ஓகே, பக்கெட் எடுத்துட்டோம்ச்சா, பக்கெட் எடுத்தாச்சு. அடுத்தது 3வது பிளேஸுங்க. 3வது பிளேஸ்க்கு எங்கடா போகிறது? ஓஹோ, ஓகே, ஸோ க்ளாசெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேஸுக்கு தான் போக சொல்கிறாங்க. ஸோ இவன் நடந்து மெதுவாக போகிறதுக்குள்ளே டைம் முடிஞ்சிடும். சரி வாங்க, நம்ம அங்கே போயிடுவோம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்? கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3வது பிளேஸ்க்கும் வந்தாச்சு. ஸோ இந்த பிளேஸில் என்ன நடக்குது? எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடடா எங்கே பாம்பு வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு 2 இடத்துல வச்சாச்சு. அவ்வளோதான் நினைக்கிறேன், அவ்வளோதான். கிளம்பிட்டான் பாருங்கள், போய் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரூம்லேயே பக்கெட்டை வச்சுட்டு கிளம்பிட்டான். பரவாயில்ல, நல்லது. ஓகேங்க, ஸோ இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா 2வது காரியத்தையும் முடித்தாச்சு. ஸோ இந்த பில்டிங்கை விட்டு வெளியே போயிட்டால் வேலை முடிஞ்சுது. சரி வாங்க, ஃபாஸ்ட்டாக இந்த பில்டிங்லேருந்து குயிக்காக ஓடி இதை எஸ்கேப் ஆகிடலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்டா மைக்கில் கொஞ்சம் இப்படி மெதுவாக நடக்கிற? கொஞ்சம் வேகமாக தான் நடையேண்டா. ஓகே, ஸோ கொஞ்சம் அப்போல்லாம் ஓடி வந்தேன், இப்போ வந்து ஏன் நடக்கிற? ஓகே, ஓடுனா சந்தேகம் வந்துடும், அதனால தான் நடக்கிறேன். நம்ம பயபுள்ள எல்லாமே லாஜிக்கோடு பண்ணணும்ல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே போகிறேன் இந்த பில்டிங்கை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் தான் ஓடுறான் பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம கார் எங்கே நிற்குதுன்னு சொல்லிட்டு தெரியலையே. நம்ம கார் எங்கே? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லினுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஃப்ராங்க்லினுக்கு ஃபோன் பண்ணி என்ன பேச போகிறான்னு சொல்லிட்டு தெரியலையே. சப்டைட்டில்ஸிங் ஆகணும். வந்துருச்சுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் பில்டிங்கில் எல்லா பாம்பையும் செட் பண்ணிட்டேன், உன் வேலை அடுத்தது என்னமோ அதை பாரு அப்படின்னு சொல்கிறான். இங்கே ஃப்ராங்க்லினா அது? ஆமாங்க, இது ஃப்ராங்க்லின் தான்ட்டுருக்கு. ஃபயர் இன்ஜினில் வரான். ஓகே, ஸோ மைக்கில் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஃபயர் ட்ரக்கில் வந்துட்டுருக்கான். எதுக்காக ஃபயர் ட்ரக்கில் வரான்னு சொல்லிட்டு தெரியலையே. சரி வாங்க, எல்லாம் பார்த்துக்கலாம் பொறுமையாக. ஓகே, இப்போ ஃபயர் ட்ரக்கை கொண்டு வந்து ஒரு பிளேஸில் நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன். மேபி பில்டிங் வெடித்த உடனே ஃபயர் ட்ரக் வந்து காப்பாற்றுற கரெக்டாக இருக்கணுமோ. ஓகே, பில்டிங் கிட்டே வந்துட்டான் ஃபயர் ட்ரக் எடுத்துகிட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு என்னடா பண்ண போகிறீங்க? அதுக்குள்ளே பில்டிங் எடுத்துகிட்டு பில்டிங் கிட்டே வந்தாச்சு. சாரி, ஃபயர் ட்ரக் எடுத்துகிட்டு. ஓகே, அடுத்தது இப்போ நெக்ஸ்ட்டு யாருக்கு ஃபோன் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு தெரியலையே. ஓகே, பாம்பை வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்க வச்சுட்டான். 2 பாம்பு மைக்கில் வச்சுட்டு வந்தனால அதை வெடிக்க வச்சாச்சு. ஸோ வெடிக்க வச்சோன்னா எஃப்ஐபி பில்டிங் பற்றிட்டு எரியுது. அப்பா, எவ்வளோ பெரிய பில்டிங் பாருங்கள், நான் கூட சின்னதுன்னு நினச்சேன். ஏகப்பா செம பெருசுங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தீப்பொறி பறக்குது. ஸோ இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போய் அந்த தீப்பொறியை வந்து பார்த்தீங்கன்னா அணைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் எஃப்ஐபி பில்டிங் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயர் ட்ரக்கை கொண்டு வந்து நிப்பாட்டினோம். இது எங்கே போய் அணைக்கிறது? இருங்க பார்க்கல எப்படி அணைக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீ பற்றி எறிகிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐபி பில்டிங்குள்ளே நம்ம போகணும். ஸோ போய் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஃப்ராங்க்லின் எதுக்கு இந்த வேலை பார்க்கணும், அங்கே பாருங்கள் தீப்பொறி பறக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் பறந்துட்டுருக்குது. ஓகே, எஃப்ஐபி பில்டிங்குள்ளே ஓடி போகிறோம். ஓடி போயிட்டு அங்கே வந்து பார்த்தோன்னா அணைச்சிட்டு வரணும் தீயை. ஸோ அடுத்தது எலவேட்டர் எங்கே இருக்குது, இப்போ மைக்கேல் பண்ண வேலையெல்லாம் இப்போ ஃப்ராங்க்லின் பண்ணுவோம். மைக்கேல் போய் வச்சுட்டு வந்தான் தீயை. இப்போ வந்து பார்த்தோன்னா ஃப்ராங்க்லின் அதை அணைக்க போகிறான். எதுக்கு இந்த வேண்டாத வேலை, இவனுங்களே பாம்பு வைப்பானுங்களாம், இவனுங்களே அணைப்பானுங்களாம், என்னடா நியாயம் இது. சரி ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தோன்னா குடு குடு குடுன்னு மேலே ஏறியாச்சு. ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா வந்தாச்சு. இப்போ ஃப்ராங்க்லின் போய் அணைச்சிட்டு வருவான்னு நினைக்கிறேன். சரி வாங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ராங்க்லின் மட்டும் பார்த்திங்களா கூலாக போகிறான். முன்னாடி இருக்கிறவங்கள பதறிட்டு ஓடுறானுங்க. நம்ம ஃப்ராங்க்லின் மட்டும் வந்து பார்த்தோன்னா கூலாக அடையிடா போய் அணைக்கலாம் அப்படின்னுக்கிற மாதிரியே போகிறான். ஸோ இதுலேருந்தே தெரியுது ஏதோ பிளான் பெருசாக போட்டிருக்காங்கன்ட்டு. ஓகேங்க, ஸோ இப்போ நம்ம வெறித்தனமாக பார்த்தோன்னா ஃபாஸ்ட்டாக வந்தாச்சு. ஃபஸ்ட் ரூம் அடைஞ்சிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாம் தீ அணைக்கணும். ஓகே, எவ்வளோ மேலே போய் வச்சுட்டு வந்திருக்கான் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ தான் மைக்கேல் வந்தான் க்ளீனராகிட்ட. அவன் வந்துட்டு போன உடனே பாம்பு வெடிக்குது. அப்போ உடனே பார்த்தோன்னா ஃப்ராங்க்லின் வரான். என்னடா இது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவானுங்கடா போலீஸு, கொஞ்சம் கனெக்ட் பண்ணவே போகுது யார் பாம்பு வச்சாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போயிடும். ஓகேங்க, ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஃப்ராங்க்லின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வில வீசி தேடிட்டு இருக்கான். என்னங்க இவ்வளோ மேலே ஏறுறான், இவ்வளோ மேலே ஏறினானாங்க மைக்கேல்னு பார்த்தா லிஃப்ட்டில் போயிட்டான். லிஃப்ட்டில் போனதுனால பிரச்சனை இல்லை, பட் இது ஸ்டெப்ஸில் ஏறுறதுனால இவ்வளோ தூரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எந்த இடத்துல தீப்பற்றி எரிஞ்சிட்ருக்கு, எந்த ரூமில்னு தெரில. முன்னாடி நமக்கு முன்னாடி ஒருத்தன் போயிட்டாங்க அணைக்கிறதுக்கு. சூப்பருங்க, அவன் அங்கே பாருங்கள் எல்லாேருக்கும் முன்னாடி அவன் தான் ஃபஸ்ட்டு போயிருக்கான்னுட்டுருக்கு. ஓகே, ஸோ எங்கே வரணும். ஓகே, கையில் எதையோ எடுக்கிறான். என்னங்க பாம்பு வீசுகிறானா, என்ன பண்ணுறான்? ஓ, இந்த கதவை ஓப்பன் பண்ணுறதுக்காக பாம்பு வீசுகிறான். ஓகே, இந்த கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே போயாச்சு. உள்ளே போனால் இங்கே என்னடா இருக்குது, என்னத்தங்க எடுக்க வந்திருக்கானுங்க? என்னங்க ஏதோ டேப் ரெக்கார்டர் எடுக்கிறான். அட பாவிகளா, எதையோ எடுத்துருக்காங்க. ஓகே, எடுத்துட்டான். எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா தீ பிடிச்சிருக்காட்டிக்கு உள்ளே யாருமே இல்லை, ஃபயர் இன்ஜின்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஓ, இந்த கேங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேங்கு தானா, இப்போ தான் இங்கே புரியுது. ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப் ரெக்கார்டரை எதையோ எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. யார், மைக்கேல் இதில் தாங்க இருக்கான். அட பாவி, மைக்கேல் இங்கே தான் இருக்கியாடா. அவங்க பாருங்கள் எல்லாம் இடிஞ்சு விழுகுது. மைக்கேல் இங்கே தான் இருக்கான். அப்புறம் நம்ம ஃப்ராங்க்லின் இதில் தான் இருக்கான். ஸோ நிறையா பேர் ட்ரெவர் இதில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ட்ரெவர், லெஸ்டர், ஆமாங்க நம்ம 4 கேங் தாங்க, நம்ம 4 பேர் தாங்க இங்கே இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போகலாம். இது யார், இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராங்க்லின் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃப்ராங்க்லின் கேரக்டரில் தான் இருக்கோம். சரி ஓகே, ஐயோ வெடிச்சு சதுறதுங்க. அந்த மெர்சல் படத்தில் தீக்கு நடுவில் அப்படியே ஓடி வருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது சீனு. அங்கே பாருங்கள் வெறித்தனமாக இருக்குங்க சீனு, ஃபுல்லாக தீ எறியுது, நம்ம நடுவில் ஓடி வரோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ எவனோ ஒருத்தர் செத்துட்டான்னு, சாகலை இல்லை, எவனோ ஒருத்தர் டெட்டா செத்துட்டானா. அப்போ அது ட்ரெவரை நம்ம டீமாக இருக்க சான்ஸ் இல்லை, யாரோ செத்துட்டானுங்களாமா. அதை செத்தாப்பா நம்ம டீமாக இருக்க சான்ஸ் இல்லை இது, ஏன்னா 4 பேருமே சாகிற ஆளுங்க கிடையாது. லெஸ்டர், ட்ரெவரு, மைக்கேல், அப்புறம் ஃப்ராங்க்லின் 4 பேருமே சாக மாட்டானுங்க. மேபி வந்து பார்த்தோன்னா ஃப்ராங்க்லின், மைக்கேல் இன்னும் 2 வேறு பேராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேறு 2 பேராக இருப்பாங்க, அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். சரி வாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக நம்ம ஓடிட்டுருக்கோம். ஐயோ மறுபடியும் யாருங்க, ஃப்ராங்க்லினா அது. ஐயோ ஃப்ராங்க் நீ உயிரோடு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் மைக்கேல். நான் உயிரோடு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ராங்க்லின்னு போடா சீக்கிரம் போடா வெளியே போட எப்படியாச்சு. ஓகே, ஸ்டாமினா வேறு நம்ம ஃப்ராங்க்லின் இல்லைங்க. பாருங்கள் ஃபுல்லாக நம்ம வச்ச பாம்பு நமக்கே கடைசியில் வினையாக முடிஞ்சு போச்சு. ஏன்டா அந்த டேப் ரெக்கார்டரை திருடுறக்காடா பாம்பு வச்சிங்க, ஏன்டா காமெடி பண்ணுறீங்க? ஏன்டா க்ளீனர் மாதிரி போனல, அப்போயே டேப் ரெக்கார்டர் திருட வேண்டியதானே. ஆக மொத்தத்தில் இந்த பில்டிங்கை வெடிக்க வைக்கணும், அவ்வளோதான். அந்த பில்டிங்கில் சம்திங் ஏதோ ஒன்று இவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு, அதை எடுத்துக்கிட்டாங்க. அது போக இந்த பில்டிங்கை வெடிக்க வைக்கணும், இது ரெண்டுமே பிளானில் இருக்காட்டிருக்கு. ஓகே, பில்டிங்கை வெடிக்க வச்சாச்சு, எப்படியோ அவங்க நினச்ச மாதிரியே. ரொம்ப நேரமாக நினச்சிட்டே இருந்தாங்க, எப்படி நடத்தி காட்டிட்டாங்க. ஓகே கைஸ், ஸோ இப்போ இந்த பயபுள்ள வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷூட் பண்ணிட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஷூட் பண்ணிட்டு ஏன்டா பில்டிங்கே எரிஞ்சிட்ருக்கு, கொஞ்சம் வெளியே போய் சண்டை போட்டால் என்ன? இந்த சண்டையை கூட பில்டிங்குள்ளேயே தான் போடணுமாடா? சரி இருங்க, வெளியே போயிடுவானா நம்ம ஃப்ராங்க்லின்னு சொல்லிட்டு தெரில. பில்டிங் வேறு சுற்றி வந்துகிட்டே இருக்குது. ஓகேங்க, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் ஷூட் பண்ணி தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கோம். ஸோ என்னங்க பில்டிங் இது, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். சரி வாங்க கைஸ், இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஷூட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தால் அடுத்த மிஷன் முடிக்க முடியாது. சரி வாங்க குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்லேருந்து வெளியே போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். Okay guys, now the lift work out. So steps la pona steps la lift open the lift kayiru jump plan panni moonu peru yosikranga. Okay, now the lift kayiru jump panni mella very fast. Okay, super. Okay, so now we fast and the lift kayiru veliyaave vandutom irangittu irukom anga paranga eppadi varanga nu solite malayarangra mari varanga jolly ah varanga. Okay, so now namm appadi and pathina irangittu vandittu irukom. Idu nalla idea nga enna na lift illadapo lift kedaikadungra samayathila padigatte romba mela poganu romba dooram mela poganu padigatle erave mudiyadhu abingra batchathila idu nalla idea mela irundhu keela iranga irukku yerrakku idu nalla idea kedaiyadhu irangirukku idu nalla idea apdiye kayira pudichu apdiye super ah keela irangi varradhu pathana super ah idea so adha ivanga pannirukanga apdiye sallunu keela irangiralam lift oda fast ah keela irangiralam. Okay, so இப்போ நாம பாத்தீன்னா இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிரலாம். ஃபயர் ட்ரக் வெளிய நிக்குது. சோ அந்த ஃபயர் ட்ரக்ல ஏறி எஸ்கேப் ஆகலாம் அப்படினு சொல்லிட்டு எல்லா பிளான் சொல்றாங்க. சோ உடனே பாத்தீன்னா மறுபடியும் எங்கடா ஏறி போறீங்க? அட படுவா விநாயகடா இப்படி ஏறிட்டே இருந்தீனா என்னடா வந்தாங்க. எப்படியா இருந்தாலும் இந்த பில்டிங்கோட எண்டிங்க்கு வந்துட்டாங்க. அப்பா ரொம்ப நேரம் பண்ணிட்டானுங்க गाइस. ஓகே ஃபைனலா இந்த பில்டிங் விட்டு வெளிய வந்தாச்சு. அந்த தீப்பொறி பாருங்க பறக்குது அந்த ஸ்பார்க் எப்படி வருது பாருங்க அந்த பில்டிங்ல இருந்து. Okay guys, this is fire building, sorry, fire truck. This is fire engine truck. Okay, this. Okay guys, now we have this truck. We mission Michael skip it. Sorry guys. So on the mission we have Moli Moli. So the fire truck Michael 3D to skip it. Skip it. But the mission 3D. Okay. So in the episode la thirudnadu vandirukonu but na skip பண்ணிட்டேன் guys மன்னிச்சிடுங்க. சரி வாங்க நாம பாத்தீனா இப்போ நாம எங்க போறோம்னா வீட்டுக்கு டேவியோட அந்த இடத்துக்கு டேவிங்கற மாதிரி லெஸ்டரோட அந்த garment factory-க்கு தான் போறோம். சரி வாங்க அங்க போனதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிரலாம். Okay guys, so இப்போ பாத்தீனா நாம வந்தாச்சு. வந்த உடனே பாத்தீனா ஃபயர் ட்ரக் நாம வெடிக்க வைக்கலாம் அப்படினு சொல்லிட்டு ஃபயர் ட்ரக் மேல பாம்ப தூக்கி வீசிட்டா நம்ம ஃபிராங்க்ளைன். எதுக்காக bro இப்படி திருட்டு வண்டி எல்லாம் எப்ப பார்த்தாலும் டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க மிஷன் முடிஞ்சோன்னு கேட்டிங்கனா அப்பதான் இந்த திருட்டு வண்டி அடையாளமே இல்லாம இருக்கும். யாருமே கண்டுபிடிக்க முடியாது. எந்த வண்டியுமே தெரியாது. சோ அப்பதான் யார் பண்ணாங்கன்னு தெரியாம இருக்கும்ல. சோ அதனால டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. எப்ப மிஷன் முடிஞ்சாலும் அந்த வண்டியை டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. ஓகேங்க. So ஒரு ஓரமா நின்னு வண்டியை டிஸ்ட்ராய் பண்ணியாச்சா. இப்போ லெஸ்டரோட வீட்டுக்கு தான் போறோம். சோ லெஸ்டரோட வீட்டுக்கு போனதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிரலாம் வாங்க. ஓகே गाइस, இப்போ பார்த்தா நம்ம லெஸ்டரோட வீட்டுக்கு வந்தாச்சு. சோ லெஸ்டரோட வீட்ல நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன போய் பார்ட்டி கொண்டாடுவோம் இல்லங்க வேற ஏதோ பார்த்தா நடக்குதாட்டு இருக்கு. நம்ம லெஸ்டர் பார்த்தா சும்மா உட்கார்ந்திருக்கா மைக்கேல் டேய் லெஸ்டர் ஹூ அப்படினு சொல்லிட்டு கத்திட்டே வரா. வெல் நாங்க முடிச்சாச்சு அப்படினு சொல்லிட்டு சொன்னோனே நான் மறுபடியும் உங்களோட க்ளோன்ஸை பாப்பேன் எதிர்பார்க்கவே இல்லடா அப்படினு சொல்லிட்டு நம்ம லெஸ்டர் சொல்றான். சோ உடனே என்ன நடந்துச்சு அப்படினதுக்கு டேய் நான் இத நடத்தி காட்டிட்டோம் நீ சொன்ன மாதிரியே பாத்தீனா முடியாது நினைச்சிட்டு இருந்தா பட் முடிச்சாச்சு அப்படினதுக்கு பட் எப்படி முடிச்சோம் அப்படினதுக்கு. சோ இந்த மாதிரி பாத்தீனா ஒரு எமர்ஜென்சி சர்வீஸ் அதாவது என்ன வாகனம் ஆட அந்த ஃபயர் ட்ரக் எடுத்துட்டு போய் நாங்களே பாம்பு வச்சு நாங்களே ஃபயர் ட்ரக்குக்குள்ள எடுத்துட்டு போய் இது பண்ணி நாங்களே பாத்தீனா எடுத்துட்டு வந்துட்டோம். பில்டிங்கே வெடிக்க வச்சாச்சு. அந்த வேணுங்கற டேப் ரெக்கார்ட் எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படினதுக்கு நீங்களா சூப்பரான கில்லர்ரா எப்ப பார்த்தாலும் என்னதான் நாட்டுக்கு நல்லது பண்ணாலும் இந்த கில்லிங் புத்தி மட்டும் உங்களுக்குள்ள போக மாட்டீங்கல்ல அப்படினதுக்கு ஆடா அத விடப்பா நாம நினைச்சத சாதிச்சாச்சு அத பத்தி பேசப்பா அப்படிங்கறான். சோ லெஸ்டர் இருந்துட்டு நீங்கலாம் பாத்தீனா நல்லது பண்ணலாம் சொல்லுவீங்க ஆனா எதுவும் செய்ய மாட்டீங்கடா நீங்களா வேஸ்ட்ரா அப்படினு சொல்ற நம்ம லெஸ்டர் திட்டிட்டு இருக்கான். இப்போ இதுக்கு சம்பந்தமே இல்லாம திட்றான்னு சொல்லிட்டு தெரியல. சோ எந்த ஆதாரமும் விட்டுட்டு வரல இல்ல அப்படினு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல எந்த ஆதாரமும் விட்டுட்டு வரல. சரி ஓகே கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க அப்படினு சொல்லிட்டு எல்லாரும் பிரேக் எடுத்துக்கறாங்க. எல்லாரும் பார்த்தா அந்த வேலையை கரெக்ட்டா பண்ணி முடிச்சதுக்கு ஒரு பார்ட்டி மாதிரி சின்னதா ஒரு பார்ட்டி மாதிரி கொண்டாடுறாங்க. சோ இப்போ நம்ம லெஸ்டரும் பாத்தீனா இவங்க டீம்ல சேர்ந்துட்டானட்டு இருக்குது. ஓகே சோ இனிமே டேவியும் எஃப்ஐபியும் நம்மகிட்ட எதுவும் பேச மாட்டானுங்க நல்ல பெரிய ஆப்பா வெச்சாச்சு அப்படிங்கறான். ஏதாவது எவிடன்ஸ் சொல்லிட்டு வந்தீங்களா இல்ல எவிடன்ஸ் எதுவும் இல்ல மேபி பார்த்தா விட்டுறதுக்கான சான்ஸ் இருக்கலாம் அப்படினு சொல்லிட்டு நம்ம மைக்கேல் சொல்றான். சோ எதுவுமே பார்த்தா நல்லதா தான் எதுவுமே நமக்கு சாதகமா நடக்கும் சொல்ல முடியாதுல அதனால. ஓகே சோ நீங்களே கிளம்புங்க நான் கொஞ்ச நேரம் போய் தூங்குறேன் அப்படினதுக்கு ஆமா ட்ரெவர் எங்க அப்படினு சொல்லிட்டு கேக்குறான். ட்ரெவர் பார்த்தா இந்த மிஷனுக்கு வரவே இல்லையா ட்ரெவர் என்னதான் ஆனா அப்படினு சொல்லிட்டு நம்ம யாருக்குமே தெரியல இவங்களும் சொல்லல. ஓகே இந்த ஜூஸை குடிச்சிட்டுருங்க ட்ரெவர் என்னானான்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம மைக்கேல் கிளம்பிட்டான். ஓகே ஃபோன் பண்ணால் தெரிய போகுது ட்ரெவர் என்னானான்னு சொல்லிட்டு. ஓகேங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மிஷன் பாஸ்டு நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா. ஓகே நம்ம ட்ரெவர் வேறு என்னானான்னு சொல்லிட்டு தெரில அவனுக்கு வேறு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்கணும் தம்பி நீ என்னதான்டா ஆனான்னு சொல்லிட்டு. சரி வாங்க இப்போ பார்த்தோன்னா நம்ம மைக்கேல் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். எங்கே போக போகிறான்னு சொல்லிட்டு தெரில. ஸோ டேவ் கிட்ட தான் ஃபோன் பண்ணி பேசிகிட்ருக்கேன். இந்த மாதிரி டேவும் எஃப்ஐபியும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஸோ அவங்ககிட்ட சம்திங் எதையோ பேசிகிட்ருக்கான் டேவிக்கிட்ட. சரி வாங்க இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம மைக்கேல் அடுத்தது எங்கே போகிறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கேமு. ஓகே கைஸ், இப்போ நான் இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். அடுத்தது மைக்கேல் எங்கே போகிறான் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ டாடா பாய் கைஸ், see you in the next episode.